சென்னை கேன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் பஸ்ஸட் ஹிஸ்ட்ரிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போர்வெல் லாரி மோடு. ஸோ கோல்டன் கேமிங் செஞ்சு மாஸ் கேமிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த போர்வெல் லாரி மோடு. ஸோ இதுக்கு முன்னாடி போர்வெல் லாரி மோடு யாருமே ரிலீஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஈட்டிஸ்ட்டுக்கு உண்டு, ஆனால் பஸ் எடுக்க கிடையவே கிடையாது. நிறைய பேர் போர்வெல் லாரி மோடு ஸோ ட்ரக் மூலம் செஞ்சு ரிலீஸ் பண்ணுறவங்ககிட்ட தான் நீங்கள் போர்வெல் லாரி மோடு சிங்க போர்வெல் லாரி மோடு சிங்கன்னு நீங்கள் பஸ் கேட்டிருப்பீங்க. கோல்டன் கேமிங் நிறைய பேர்ட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ கோல்டன் கேமிங் நம்மளுக்காண்டி செஞ்சு ரிலீஸ் பண்ணிக்கிறது தான் இந்த போர்வெல் லாரி மோடு. ஸோ இந்த போர்வெல் லாரி மோடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கேமில் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. சரி, ஏன்னா இதுதான் அந்த தண்ணியை கொண்டுட்டு வரப்போது. சரி, இது சூப்பரான ஆனிமேஷன் கீயோட இதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள 6 கிச்சன்ஸும் உண்டு. சிண்டரெல்லா லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுமாதிரி சூப்பராகவே இருக்குது. ஸோ 12 வீலர் லாரி மோடு ரிவ்யூ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த ஒன்றுமே ரிவ்யூ போடலாம், போடணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டன மோடும் கோதம் கம்மி ரிலீஸ் பண்ணாரு. அதோட ரிவ்யூவும் போட்டுடலாம், 14 போட்டுடலாம். என்ன கேட்டாலும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆனிமேஷன் கீ பார்த்துட்டு மற்ற எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆனிமேஷன் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லிஃப்ட்டு தான், ஹைட்ராலிக் லிஃப்ட்டு தான். ஸோ அப்படியே இந்த ஃபஸ்ட் ஆனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிஃப்ட் பண்ணுறதுக்கு தூக்கணும். ஃபயர் இன்ஜினில் தான் நிறைய இதில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா கிரிப்புக்காண்டி ஸோ கிரிப்புக்காண்டி தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஜேசிபியும் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டி அப்படியே நின்றுடும். ஸோ மல்லாக்க பறக்கும். ஆனால் ஸோ போய்கிட்டே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நிறையா யோசிப்பீங்க. அதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம போடலாம், 3, 2, 1. ஸோ என்ன அதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போட்டக்கப்புறம் ஸோ ரோடு உரச சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஸோ ரோடு உரைச்சிக்கிட்டே போகிற மாதிரி கிச்சு 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 கிச்சுன்ற ஒரு சத்தம் கேட்கும். ஸோ அப்படியே அந்த சத்தம் கட்டுக்கிட்டு அப்படியே போய் நின்றுடுது. ஸோ அவ்வளோதான், ஸோ அவ்வளோதான், வேறு ஒரு விதமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் அனுமதிக்கு அதான். ஸோ இதை பொறுக்கிட்டு நீங்கள் திருப்பினா வண்டி போகாது, போகவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோதங்கமே அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு. ஸோ இதான் செகண்ட் அமினேஷன் கீ. நம்ம போர்வெல்லாரி மோடு தூக்கிறோம். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கே எங்கேயும் போய் இடிக்காதேன்னு நீங்கள் யோசிச்சா இடிக்க வாய்ப்பில்லை. ஸோ இடிக்கவே இடிக்காது. நீங்கள் எங்கே போனாலும் இடிக்காது, இடிக்கவே இடிக்காது. ஸோ இது எப்படி செய்யறது நான் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போர்வெல் கீழே இருக்கிற சுத்தமும் வைக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம போகுதா போகலையான்னு பார்க்கலாம். உங்களுக்கு அது கிட்ட வருதானே தள்ளி இப்போ பாருங்கள். ஸோ இதில் இப்போ பாருங்கள், இடிக்கா இடிக்கலையான்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹெட்லைட் அப்படியே தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தாண்டி வந்துடும், இடிக்கவே இடிக்காது. ஸோ உண்மையிலே ஹைட்டாகவே கொடுத்துருக்காரு. குழந்தைங்கமே ரொம்ப ஹைட்டாகவே அதை கொடுத்துருக்காரு. ஸோ நான் அப்படியே சுற்றினதும் குட்டியாகவே வந்துடுது. எப்படி தான் அவ்வளோ ஹைட்டாக கொடுத்தாருன்னு தெரில. ஸோ அப்புறம் அப்படியே கீழே வந்துருப்பது கொஞ்சம் சுருங்கிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக பார்க்க தெரில. இன்னும் மேலே வந்ததுக்கப்புறம் ஹைட்டாக தேடுது, கீழே அனுங்கன்னா குட்டியாக தேடுது. ஸோ அப்படி ஒன்றுமே இல்லை. ஸோ செகண்ட் அமினேஷன் கீ, அதான் தேர்ட் அமினேஷன் கீ பார்த்தீங்கன்னா, ஸோ சூப்பரான மனுஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தேர்ட் அமினேஷன் கீ தான். இப்போ பாருங்கள், அசோக் லேலண்ட் ஸ்டீரிங்கை பாருங்கள். ஸோ இது அப்படியே எப்போ பாருங்கள். ஸோ இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டீரிங் மாறிட்டு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஸ்டீரிங் மாறிட்டு. ஸோ இந்த ஸ்டீரிங் தான் எல்லா மாடுமே இருக்கும். 10 wheeler, 12 wheeler, 14 wheeler எல்லாத்துக்கும் இதே தான். இதுக்கு மட்டும்தான் அப்படி கொடுத்துருக்காது, வேறு லெவலான அமினேஷன் கீ தான். மொத்தம் 10 அமினேஷன் கீ கொடுத்துருந்தா எல்லா மாடுக்கும் இதே கொடுத்துருப்பாரு. இது இருக்கிறதுலே சூப்பரான அமினேஷன் கீ, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மோடோட அமினேஷன் கீ பார்த்தாச்சு. ஸோ சுற்றி சுற்றி பார்த்தாலும் எப்படி சூப்பராகவே ரியலிஸ்டிக்காகவே கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததாக இல்லை, லைட்டு போட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேயுமே எரியுது, இந்த டிஜிட்டல் பிளானல் இந்த பேனல் ஃபுல்லாகவே எரியுது. ஸோ இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பூ வச்சு இந்த கீச்சன், ஸோ அந்த கீச்சன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அந்த கிச்சன் ஆர்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆர்டர் பார்த்திங்களா சூப்பராகவே இருக்கும். அதான் இது. ஸோ அடுத்ததாக இந்த மோடோட ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ஸ்டீரிங் கண்ட்ரோல்னு பார்க்க போனோம், அந்த டேனிங்கில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்னன்னாலும் நீங்கள் என்ன திருப்ப திருப்பினாலும்
கண்டிப்பாக திரும்பி தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் கேம் அப்படி வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பீடு குறைஞ்சிடும். அந்த ஆப் ஆட்டோலையும் இந்த மாதிரி தான் இருலையும். ஸோ கவர்மெண்ட் கேம் ரிலீஸ் பண்ணுற எல்லா முடியும் இப்படி தான் கொடுத்துருக்காரு. எல்லாம் சொல்ல முடியும் இந்த லாரி பேக்கில். ஸோ இந்த லாரி பேக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு குறைஞ்சிருக்கும். இந்த நான் மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி தமிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அது 80 ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு. ஸோ ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும். அதனால் ஸ்டீரிங் கண்ட்ரோல் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்பீடு குறைஞ்சிடும். அதனால் உங்களுக்கு திரும்பிடும். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், சொல்லுங்கள். காமிக்கலன்னு தான் நினைக்காதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே குறையிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணிட்டு திருப்பிங்கன்னு சரி, நீங்கள் டேர்ன் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் நிற்கி, ஆனால் நீங்கள் ஸ்டீரிங்கை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க. திருப்பிதிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பீடு கூடும், வேகமாக போகாது. ஸோ சும்மா நின்னாலுமே ஸ்பீடு உடனே 100 போகாது, மெதுவாக தான் போகும். ஸோ இப்போ உங்களுக்கு திருப்பதான் 3, 2, 1. சூப்பரம் பார்த்துக்கோங்க, சூப்பராக திரும்பிட்டு. ஸோ ஓகே. ஸோ பார்த்தாச்சு அடுத்து இந்த மோடோட ஸ்பீட் பார்க்கலாம். ஸோ கிட்டே போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ போகுது பார்க்கலாம். ஸோ 70 மேலேயே போகுது 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 போய்கிட்டே. ஸோ 90, 100 வந்துருமா வருமா? இவ்வளோ டேனிங் வர வந்துட்டு ஸோ திரும்பி தான் ஆகணும், இல்லைன்னா இடிச்சிடும். ஸோ 100 கிட்டே போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டேனிங் வர விட மாட்டேங்கி. ஸோ டேனிங் டேனிங்காக வந்து நம்மளை ஸ்பீடாக செக் பண்ணி விட மாட்டேங்க. ஸோ 100 கிட்டே வரப்போகுது வரப்போகுது வந்துட்டு 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 ஸோ 100 முன்னே போகுது போகுது போகுது. ஆனால் டேனிங் வந்துட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்டீரிங் திருப்பீங்கன்னா சட்டன் ஸ்பீடு குறைஞ்சிடும். அதனால் மெதுவாக தான் திருப்பணும். ஸோ ஸ்பீடு 150 கிட்டே போகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பீடு வேறு பார்க்க முடியல. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பீடு ஓகே தான், ஸ்பீடாக போகும். ஸோ என்ன ஸ்பீடு குறையவே கொடுக்க மாட்டார், ஸ்பீடு நான் அதிகமாக தான் கொடுப்பாரு. சிதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டு பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இடிக்கும்னு உங்களுக்கு கவலையே வேண்டாம். கேக்கு புட்டு ரெண்டு மூலம் தான் இடிக்காது. ஏன்னா இது கௌதம் கேமிங் செஞ்சது, இடிக்கவே இடிக்காது. ஸோ எல்லாம் யோசிச்சு சூப்பராக தான் கொடுப்பாரு இப்போ. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் பார்த்தாச்சு, ஸ்பீடும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம இதில் பிரேக் ஒழுகிட்டு தான் இருக்குது. ஸோ 60 கிட்டே போகுது, பிரேக் பிடிக்கலாமா? 3, 2, 1. ஸோ ஒன்றுமே இல்லை, சட்டுன்ட்டு நின்று ஒரே செகண்டில் நின்று ஒரு 2 செகண்ட்ல நின்றுட்டு பிரேக் குவாலிட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். கௌதம் கேமிங் மாதிரி குறைய சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ சூப்பராக சேவார். ஸோ நிறைய பேர் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலே இருந்திருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இருக்கு ஸ்டீரிங் பின்னாடி இங்கே ஒரு சீட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை படுத்துருக்கலாம் இல்லைன்னா உட்காந்து கூட இருக்கலாம். ஸோ இதுவே நிறைய பேர் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்பீடு பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து இந்த மோடாக நம்ம நைட் வியூவில் பார்க்கலாம், எப்படி இந்த இதான் ஓடுதா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ரோடை ஓட்டே போடலாம். ஸோ இது எப்படி நம்ம நேராக வந்து வந்து சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, ஸோ இதில் எப்படி நம்ம ரோட் போடலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த முதல் ஆம்பினேஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ வண்டி நின்றக்கப்போ ரெண்டாவது ஆம்பினேஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு இந்த ஒய்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய்பர் போட்டுருங்க. ஸோ ஒய்பர் போட்டாலே போதும். ஸோ ஒய்பர் போட்டாலே அது வந்துடும். ஸோ ஃபஸ்ட் இது மாதிரி ஓட்ட போடும். ஆனால் ரோடு விழுறதோ தண்ணி வராதோ ஒன்றுமே ஆகாது. ஸோ அது மேபி ஒரு இப்போ 3.6 தான், 3.6 போயிடணும். 4.0 வேணால் அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுக்கலாம். 5 கூட கொடுக்கலாம், பண்ணால் கொடுக்கலாம், கொடுக்காம கூட போகலாம். ஏன்னா ஒரு பஸ் கேம் இந்த மாதிரி போர்வெல்க்கு தான் யோசிச்சு தான் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பஸ் கேமுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நைட்டில் லைட்ஸ் ஒன்றுமே போடல, அதுக்கு பதிலாகவே இங்கே இது எரேன்னு சொல்கிறதா மாடல்னு சொல்கிறதா என்னென்னு அது சொல்கிறேன்னு தெரில. ஸோ லைட்டே போடல. ஆனால் இந்த கோதம் கேமிங்கில் பார்த்திங்கன்னா லைட் ஆட்டோமேட்டிக்காகவே எரியும், அது அவரோட லோகோ. அதனால அவர் கொடுத்துருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு நான் சொல்ல முடியாது. கோதம் கேமிங் கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ரிமில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த சைடு பார்த்தீங்கன்னா அது எரியாது.
ஆனால் இந்த சைடு எரியும். ஆனால் நான் லைட்ஸே போடலாம், இது ஒரு எரர்னு சொல்லலாம். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா நான் எரர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட ஓன் லோகோ அவர் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹெட்லைட் போட்டுடலாம். ஹெட்லைட் போட்டால் பார்த்திங்கன்னா உள்ள லைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ உள்ள பார்த்திங்கன்னா அந்த ஒரு குண்டா, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ ஒரு குண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராகவே இருக்குது. ஸோ பவர் ஹெட்லைட்டை போட்டுட்டு ஸோ கீழே மூணு சைடில் அப்புறம் இந்த வீலை சுற்றி சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு, சூப்பராகவே இருக்குது. அப்புறம் அந்த பேனலை, ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் பேனலில் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அப்புறம் பின்னாடி அப்புறம் போர்வெல் ஆடி முறையில் வேறு எங்கேயுமே இல்லை, மேலே எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அவ்வளோதான். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த லைட்டு போடுற இடத்துல மட்டும் அந்த வெளிச்சமாக கீழே தான் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், அது சூப்பராகவே இருக்குது. ஆனால் லைட்டு விட்ட ஐடியாது. ஸோ இங்கே மேலே இடத்துல கூட கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டால் ஸோ மேலே எரியுது, அப்புறம் கீழே சைடில் எரியுது, அப்புறம் இந்த மூணு விட்டு விட்டு எரியுது, அப்புறம் வேற எங்கள் இதுக்கிட்ட எரியுது. இந்த ஸோ இந்த வெள்ளைக்கு கீழே எரியுது, ஆனால் கண்ட்ரோல்ஸ் பேனல் ஒன்றுமே இல்லை. ஸோ பின்னாடி ஸோ போர்வெல்லாம் எங்கேயுமே எழுதலை, அவ்வளோதான். ஸோ மற்றபடி அவ்வளோதான். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரெண்ட் சேனலுமே இருக்குது முத்துக்கண்ணன் கேமிங்கிட்டு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் அதில் என்ன ஸ்பீச் கொடுக்க மாட்டார், மியூசிக் கூட ரிவ்யூ போட்டு போயிடுவார். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அந்த கேமிங் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மோடை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே இந்த மாதிரி நிறைய மோட் ரிவ்யூ போட்டிருக்கேன், நிறையா போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி நான் அடுத்த வீடியோ போட தெரிஞ்சுச்சுன்னா பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுவும் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.